காமதேகத்தால் என்ன விளைவுகள் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அந்த நேரத்தை நினைக்க முடியாது. அப்ப 10 வயசு நினைச்சு என்ன இருப்பனா வரும் உனக்கேடு வரதான் செய்யும். போலாத காமதேகம் காம உணர்வுகள் தூண்ட செய்யும். ஆசை என்ன செய்வான், அடிப்பான் மாட்டே தடையில் அடிப்பான். அடிச்சு டே என்ன நினைச்சிட்டு இருக்க, பிறந்த பிறவி அற்புதமான பிறவி எடுத்துருக்க நீ மனிதா, ஏ என் மகனே அற்புதமான பிறவி எடுத்திருக்கப்பா, ஏ பொழாத காமத்துக்கு பயன்படுத்த போகிற நீ அணியாமல் வேணா போயிடுவேன். ஐயோ தெரியல ஐயா நான் என்ன செய்வேன்னா, கேளு என்ன, முன்ஜென்மத்தை செய்த புண்ணியம் தான் போகணும். இப்போ நான் வந்திருக்கிறேன், 10 வயசு என் நாமத்தை சொல்கிறதுக்கு நீ என்ன அளவுக்கு புண்ணியம் செஞ்சுருக்கணும், 5 வயசு சொல்கிறதுக்கு எவ்வளோ புண்ணியம் செய்திருக்கணும். சின்ன பிள்ளைகளை போய் சொல்ல வைப்பாங்க, நம்ம தொண்டர்களை சொல்ல வைப்போம், ஓம் அகத்தீஷான்னு சொல், ஓம் நந்தீஷான்னு சொல் அப்படின்னு சொல்ல சின்ன பிள்ளைகளை சொல்ல வைக்கிறான். அந்த சின்ன பிள்ளைக்கு சொல்கிறதுக்கு என்ன காரணம், அந்த பையன் செஞ்ச புண்ணியம் தாய் தந்தை பிள்ளைக்கு சொல்கிறான். இங்கே ராமலிங்க சாமின்னு சொல்லு, ஓம் அகத்தீஷான்னு சொல், ஓம் திருமலை தேவான் சொல், ஓம் ராமாணி கவசான்னு சொல், ஓம் திருஞான சம்பந்தான் சொல்லுவேன்னா பிள்ளைகள் சொல்ல வைக்கிறான். அப்பா சொல்ல வைக்கிற தந்தைக்கு என்ன பெருமை தெரியுமா, அவன் எவ்வளோ அடை அவன் அடைக்கூடிய பெருமைக்கு ஈடாகும், ஈடே கிடையாது. ஒரு பகனை 5 வயசு பிள்ளை பையனை 3 வயசு பையனை அகத்தீஷான்னு சொல், அகத்தீஷான்னு சொல், வாயில் வரல, நந்தீஷான்னு சொல், நந்தீஷான்னு சொல்கிறான். சரி அவன் வாய்க்கு வருது, அப்போ நந்தீஷா நந்தீஷாங்கிறான். அவன் சொல்ல அவன் சொல்ல போகிற அவன் சொன்ன நாம வந்து உலகத்தை ஒரு நொடியில் ஆட்டி உடைக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு நந்தீஷன் அகத்தீஷன். மா ராமலிங்கசாமி சொல், ஒரு வினாடிக்குள்ளே ஈரோடு பராகத்துக்கு சென்று வரக்கூடிய ஒரு ராமலிங்கசாமி, மணிக்கவாசான்னு சொல்லு சொல்ல வைக்கிறான். இப்போ தந்தி சொல்கிறான், பிள்ளை சொல்ல வைக்கிறான். இங்கே அகத்தீஷான்னு சொல், ராம ராமலிங்கசாமி சொல், மணிக்கவாசா சொல், நாம திருஞான சம்பந்தம் சொல்லுண்ணா, பதஞ்சலி முனிவான் சொல்கிறேன். எது அந்த பிள்ளைக்கு வாய்க்கு வருதோ அதை சொல்ல வைக்கிறான் 3 வயசுலேயே. அப்போ அந்த பிள்ளைக்கு தப்பிக்க போகுது. அந்த பிள்ளைக்கு சொல்லத்து அந்த அந்த உபதேசம் பெறுவதற்கு அந்த பிள்ளை புண்ணியம் செஞ்சுருக்கணும், அந்த உபதேசம் செய்வதற்கு இவன் புண்ணியம் செஞ்சுருக்கணும். தன் மகன் ஒருவன் தன்னோட குடும்பத்தை ஒருத்த ஞானியானால் 21 தலைமுறைக்கு நன்மை நடக்கும், 21 தலைமுறைக்கு நன்மை நல்லது நடக்கப் போகுது. அவ்வளோ பெரிய வாய்ப்பு இல்லை. ஒரு மகனுக்கு ஒரு மகன் ஒரு தந்தை சொல்கிறான், பெண்ணுக்கிட்ட சொல்கிறான், பெண்களுக்கு என்ன ஒரு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டான். ஆண் மகன் ஆண் ஜென்மம் 10 ஜென்மம் எடுத்து ஞானியாகிறது, ஒரே ஜென்மத்தை பெண்கள் ஞானியாட்டான். என்ன காரணம், அவனுக்கு வேறு வேலையே இல்லை, சமைச்சிட்டு நாமளே அகத்தீஸ்வரர் அகத்தீஸ்வரர் அகத்தீஸ்வரன் சொல்லிகிட்டே இருந்தான். ஆண் மகன் பொருள் தேட போயிடுவான், பெண் மக்கள் சமையல் நேரம் போக எப்போ பார்த்தாலும் ராமலிங்க சாமிகளே மாணிக்க வாசகா மாணிக்க வாசக அகத்தீஷா திருஞான சம்பந்தரே அகத்தீஷான் எதுக்கு, ஏன்னா எனக்கு எதுக்கு நான் கூப்பிட்றேன்னா, கணவன் வீடு கணவன் வந்து பொருள் தேட போயிட்டான், நான் சும்மா தான் இருக்கிறேன், நான் டிவி பார்த்துக்கிட்டுமீன் பொழுது கழிச்சுட்டு இருக்கிறேன். உன் நாமத்தை சொல்லி உன் நாமத்தை சொல்கிறேன், எதுக்கு ஏன் நாமத்தை சொல்கிறேன்னா, போதும் நான் எடுத்த பிறவி போதும் தாயே, யாரை கேட்குறான், பெண் கேட்குறா ஒருத்தி ராமணி சாமிகளே அம்மா என்ன அம்மாங்கிறான், ஆமாம் நீ எனக்கு தாய் தானே ஐயா, என் மணிக்கவாசா நீ எனக்கு தாய் தான், திருஞான சம்பந்தர் ஐயா நீ எனக்கு நீ தாய் தான், பதஞ்சலி முனிவா எனக்கு தாய் தான், நான் தான்மா உன்னை கேட்குறேன், என்ன அம்மா கேட்குறேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.